போய் பங்கேற்பேன். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர். என்ன வம்பருக்கிற? ஹலோ, என்னடா வம்பரு? இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே? அது அதுதானே? சேரணும்னு விரும்புறாங்களா? என் தம்பி சொன்னதே நான் சொல்வா, வெயிட்டிங். ஒரு தாக்கத்துக்காக நிறைய இடங்கள்ல தண்ணீர் வந்து நிறைய ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல தண்ணீர் தொடர்ச்சியா இருக்கும்னு சொல்லிதான் முதல்ல மக்களோட தாக்கத்தை. நிறைய இடங்கள்ல இருக்கிறது இல்ல, முதல் நாள் மட்டுமே நிறைய இடங்கள்ல தடுப்பூசி அந்த மாதிரி பழங்கள்லாம் கொடுக்குறாங்க. ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா வெறும் வாட்டர் கிணறு டம்ளர் கொடுத்தாரு. இல்லை, அதாவது அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது, நாம் தொடர்ச்சியாக செய்கிறோம். நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும், விலங்குகளுக்கு தண்ணி வைக்கணும், உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக செய்கிறோம். இது ஒரு மாண்பு. இதை போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. செய்யணும், செய்யணும், அது செய்யணும். வேற நாங்க என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறது இல்லைட்டாங்க, ரகசியம் வெட்டி கிடக்குது. சந்திச்சா சந்திப்போம். இதுல என்ன இருக்குது? அவர் படப்பிடிப்பில் இருக்காரு, கொஞ்சம் வேலையா இருக்காரு, சந்திப்போம். ஏதோ சொல்லிடுவா. ஏதோ நடக்கட்டும், வேற ரோடு. என் தங்கச்சி ஒரு காருக்கு பக்கத்தில் நின்றுட்டா, அவளை படாபாடு படுத்துறாங்க. உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினா தான் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழ் தேசியம்னா என்னென்ன அவங்க நினைச்சிருக்காங்கன்னா, ஒரு சோழனா பைய, ஒரு தேஞ்ச செப்பு, ரப்பர் செருப்பு, அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே பிசைக்கார மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்த நாய், கண்ட நாயெல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளைய நாங்கள் வாழ்றதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் கார் வச்சுருக்கிறது பொறாமை இருக்கா? அதுக்காகவே கார் வைப்போம். நாங்கள் நல்லா சட்டை போடுறது சீமான் பாருங்க, சட்டை வேப்ப பிராண்டாக போடுறாரு, அதுக்காகவே போடுறேன்டா, அதுக்காக என்ன தேவை ஒன்று பேச்சுட்டு அலையிறது பைத்தியக்காரங்க. அது ஒரு கொடிய நோய், அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புற்றுநோயை விட கொடிய நோய் வந்து இந்த சாதி மத உணர்ச்சி தான். அதை தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்தது இருக்குல்ல, அதில் தான் பிரச்சனை. அதை தகர்க்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூடுறது இருக்குல்ல, அதில் எல்லாம் அது செத்து விழும். கொஞ்சம் சகித்துக்கிறேன், கொஞ்ச நாள் சரி பண்ணிடலாம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர்.